இங்க இந்த யூனிட்ல இருக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியாது. முதல்ல வந்து மிஸ்டர் பிரைம் ஃபோக்கஸ் செந்தில் அவர்கள் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வரணும் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு சாதாரண ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்தேன். வந்தால் அத்தனை பேரும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. தட் இஸ் ஊமை வழிகள் குரூப்பு. நான்லாம் அண்ணாந்து பார்த்த ஒரு மிக அருமையான ஒரு டீம் அது. மணிவண்ணன் சார், இவங்கெல்லாம் வந்து நான் அந்த டிரைவன் உட்லண்ட்ஸ்னு ஒன்று, அந்த உட்லண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் ஓடாத படங்களின் அசிஸ்டன்ட் டைரக்டர். மணிவண்ணன் சார்லாம் பாரதிராஜா சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். பாரதிராஜா எந்த அளவுக்கு பந்தா பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் மணிவண்ணன் சாரையே அவரு நான் சாதாரணமாக நடந்து போவேன், நமக்கு அவ்வளோ பந்தவா தெரியும், எல்லாம் பெரிய டைரக்டரோட அசிஸ்டன்ஸ்ப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த காலகட்டங்கள் அப்போவே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, நமக்கெல்லாம் எங்கேயா சான்ஸ் இருக்க போகுது, அதுக்குள்ளே சினிமாவே அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. அது அழியாது, என்றைக்குமே அழியாது, எப்போவுமே அழியாது. என்னை இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். யாரோ இங்கே சொன்ன மாதிரி முன்னாடி வந்து வெறும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்றதெல்லாம் வந்து போயிட்டு போய் நீங்கள் விஸ்காம் அப்படின்றது, அப்புறமா டிகிரிஸ் எல்லாம் நிறைய எல்லா காலேஜுக்கும் அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கே நிறைய ரெக்கமெண்டேஷனும் ரிவார்ட்ஸும் அது இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது யாரும் பயப்படவே வேண்டாம், சினிமா அழிஞ்சிரும்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. தேனப்பனுக்கு நல்லா தெரியும் அது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிவாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தேனப்பன் எனக்கு பேட்டாலாம் கொடுத்துருக்காரு அப்போது. அதெல்லாம் ஞாபகம் வருது. எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு பதசெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா, இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொண்டாடியிருக்காங்க. ஊமை வழிகள் டீமை வந்து மறுபடியும் அழைச்சி 30 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு செலோ ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடத்தின ஒரு ஃபீல், எல்லாருக்குமே அந்த பழைய தாட்ஸ் போயிருக்கு. இங்கேருந்து அங்கே நடந்த அந்த காலகட்டங்கள், அந்த நட்பு, அந்த இதெல்லாம். ஸோ வித்தியாசமான ஒரு விழா. இது எல்லாருமே வந்து இதில் ஊமை வழிகளை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனுடைய மறுமுகம் இதுதான், இந்த படம் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊமை வழிகள் மறுமுகம்னா, ஊமை வழிகள் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சோ அதை விட ஒரு பங்கு மேலாகவே இந்த படம் வெற்றி அடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பாடல்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. மணிவண்ணன் சார் உட்காரும்போது நிறைய கமெண்ட் வச்சுருந்தேன், என்னப்பா என்ன இந்த யூனிட்டில் சேர்க்கலையே அப்படின்னு ஆபாவண்ணன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் உங்கள் அந்த யூனிட்டில் நாங்கள் சேர, உங்கள் யூனிட்டில் சேர முடியலன்னு வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. பாபாவண்ணன் சார் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா, ஜோக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் வளர்ந்துட்டீங்க சார். வளர்ந்தாலும் இன்னும் அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க பாருங்கள். அதுதான், அது வந்து இந்த தாக்கம், இந்த சினிமா இதுக்கு உரிய அந்த ஈர்ப்பு வந்து வேறு எந்த ஃபீல்டுமே இல்லை. அடுத்தது வேணால் பாலிடிக்ஸாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து சினிமாவுக்கு தான் அந்த ஈர்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் அது எல்லாருக்குமே தெரியும், இல்லைனா இவ்வளோ மீடியா அங்கே க்யூ கட்டிட்டு நிற்காது. ஸோ அந்த ஈர்ப்பு வந்து சினிமாவுக்கு இன்னும் இருக்குன்றதுக்கு ஒரு சாட்சி தான் மிஸ்டர் மணிவண்ணன் சார். இன்னும் ஆபாவண்ணன் யூனிட்டில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு, நடிப்பு மட்டும் இல்லை. All the best to the team. Thank you very much. என்னை அழைத்ததற்கு.